ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் சப்பாத்தி அண்ட் வெஜ் குருமா எப்படி பண்ணான்னு பார்க்கலாமா? ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான டிஷ்ஷு, எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அன்னாச்சிப்பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயிலையும் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்பலாம் வதக்கணும்லாம் தேவையில்லை. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து சில்லி பவுடர்லாம் அதிகமாக ஆட் பண்ண மாட்டேன், ஸோ நான் வந்து மிளகாவே போட்டுப்பேன். உங்களுக்கு நீங்கள் எப்படி வேணுமோ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நிறைய பேர் சால்ட் போடுவாங்க இது நல்லா வதங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. நீங்கள் அப்படி போடாமல் சிம்லேயே வச்சு இந்த மாதிரி வதக்கி பாருங்கள், அதுவும் நல்லா தான் இருக்கும். எப்போவுமே சீக்கிரம் பண்ணுறதோட ஸ்லோவாக பண்ணுறது வந்து டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் சால்ட்டு போடாமல் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அதுக்கு ஒரு 2 நிமிஷம் வெட்டிங்கன்னா அதுவாகவே நல்லா மசஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து நான் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன், 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பொறுமையாக பண்ணுங்கள், எந்த ஒரு குக்கிங் பண்ணாலுமே பொறுமையாக பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட் அண்ட் பீன்ஸு, அப்புறம் வந்து பட்டாணியும் பட்டர் பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காலிஃப்ளவர் வேணும்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு வேணுன்னா சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலாவோட நல்லா பயனிங் ஆகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு, எவ்வளோ குருமா தேவைப்படுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் ஊற்றிட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. அப்புறம் வந்து நான் ஜாரில் வந்து தேங்காய், பொரிகளில் கசகசா, ஜீரகம் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து குருமா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம வந்து மல்லியில் மட்டும் கொஞ்சம் தூவினா நம்மளுக்கு குருமா ஃபினிஷ் ஆகிடும். நான் ஃபர்ஸ்ட் டைம் குருமா வச்சுவேன், அதுக்கப்புறம் நான் சப்பாத்தி போடுவேன். சப்பாத்தி வந்து மாவு வந்து நான் 1 hour முன்னாடி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன், அப்போ நம்மளுக்கு ஊறுனால இது கொஞ்சம் சாஃப்டாக ஆயிடும். நீங்கள் வந்து ஆயில் போடாமல் பட்டர் போட்டு சப்பாத்தி போட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் விட நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புசுன்னு வரும், சாஃப்டாக இருக்கும். அந்த ஸ்மெல்லே, சப்பாத்தியோட ஸ்மெல்லே வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் பால் சேர்ப்பாங்க, நெய் சேர்ப்பாங்க, இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சு வைப்பாங்க.
நான் எதுவுமே சேர்க்க மாட்டேன், ஜஸ்ட் கோதுமை மாவு சால்ட்டு தண்ணி மட்டும்தான். இது மட்டும் போட்டு நீங்கள் பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து உருட்டி போடுங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் இவ்வளோ தினமாக உருட்டி இருக்கேன் பாருங்கள், ஆனாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நைஸாக கூட நான் பண்ண மாட்டேன், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. உங்களுக்கு தெரியுதா பார்த்தா, இந்த மாதிரி நல்லா ரெண்டு சைடும் அமைச்சு விட்டுக்கோங்க, நல்லா வேகணும். ஃபர்ஸ்டே நான் குருமா வச்சுருவேன், செகண்ட் தான் நான் சப்பாத்தி போடுவேன். இதுதான் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பட்டர் போட்டு பண்ணால் பட்டர் சப்பாத்தி அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்க சப்பாத்தி குருமா ரெடி ஆகிட்டு, ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள்.